யார் தியேட்டர் உள்ள யார் பாரு தல 100 மகத்துக்கு சமம் இது துளிய பொங்கல் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ நீ பட சூப்பரா இருக்கு ப்ரோ போய் பாரு 2 தல வேற லெவல் வேற லெவல் நல்லா இருக்கு விஜயப்படலாம் அவன் படத்துனா சட்டி மாதிரி எடுத்துருக்கான் தலை படத்து வரைக்கும் கலவழி வேற லெவல் படத்து பாரிஸ் பாத்துட்டு ஒரு காசுக்கு தலை படம் அம்மா வேற லெவல் பாரிஸ் படம் பாத்து ரெண்டும் ஒரு ஆவரேஜ் படத்தை கொள்ளடிக்கிற தப்பு நல்லா இருக்கு நியூவா இருக்கு அதாவது புதுசா வந்திருக்காப்புல பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடலாம் மக்கள் அருமையான காட்சிகள் தட்டி விட்டா தாறு மாறு தியேட்டர் உள்ள யாரு பாரு தலை நெகட்டிவ் ஷேட்ல பின்னிருக்கிறாப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபேன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து தலை ஃபேன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் பொங்கலுக்கு செம்ம ட்ரீட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ தலை பின்னிருக்காப்ல ஆக்சுவலா பில்லா மங்காத்தா துணிவு அந்த மாதிரி தான் ஆக்சுவலா அவர் ஏகே ஃபிலிமு ஹச் வினோத் ஃபிலிமு படத்தையே இருக்கு ப்ரோ பொங்கலுக்கு பக்கா ட்ரீட் ஃபார் பொங்கல் ப்ரோ அதாவது தலா படத்திலே வந்து இது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான படம் என்ன அப்படின்னா இதுவரை வந்த படத்தில் வந்து ரசிகர்கள் வந்து பயங்கரமாக ஆரவாரம் பயங்கரமாக கத்துவாங்க இதில் வந்து அந்த இதே கிடையாது ஃபஸ்ட்டு வர்றது தலையோட என்ட்ரன்ஸ் மட்டும்தான் கத்துறது அடுத்தால வந்து ஃபுல்லாக வந்து என்னென்னா சீட் நுனியிலேருந்து படத்தை மட்டுமே தான் பார்க்கணும் விசில் அடிக்கணும் கத்தணும் அதெல்லாம் கிடையாது இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த பாட்டில் ஒரு இது அந்த கத்துறது அதோட சரி படம் முழுக்க ஃபோக்கஸை வந்து நம்ம எங்கேயுமே நோட்ட முடியாது ஃபுல்லாக ஸ்க்ரீன்லேயே தான் இருக்கணுமே தவிர கைத்தட்ட விசில் அடிக்க ஒரு ஆரவாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு தலை படத்தில் இது வந்து ஒரு பெரிய ஹிட் மூவி வேறு லெவல் மூவி பொங்கல் சிறப்பான பொங்கல் துணி தலைப்பொங்கல் தலைப்பொங்கல் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியல அதனால் வந்து இந்த படம் வந்து வேற லெவல் ஹிட் படம் எல்லா கேரக்டருக்குமே நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க யாரையுமே ஒரு குறை சொல்லுங்கள் ஜிபி முத்து இருந்தாலும் அந்த ஜிபி முத்துக்கு ஒரு உண்டான ஒரு கேரக்டர் வந்து அருமையாக கொடுத்துருக்காரு அதாவது யாரையுமே இது இவருக்கு தரம் கூட குறை அப்படிங்கிறது இல்லை எல்லாருமே பர்ஃபெக்டாக கேரக்டர் பண்ணியிருக்காங்க வேற லெவல் படம் படம் சூப்பராக மியூசிக் எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கேன் படம் நல்லா இருக்கு யாரும் கிரெடிட் கார்டு மட்டும் வாங்கிறாங்கன்னா வாங்கிட்டு அனுபவம் போட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டாப்ல கிரெடிட் கார்டு வாங்கிறேன் நல்ல மெசேஜ் போ இதுக்கு முன்னாடி ஏகே நடிச்சதை விட இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காப்ல கேரக்டர் வேற லெவலில் இருக்கு ஸோ பேங்கல் அடக்க ஸ்காம் பார்த்து சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா சொல்லிருக்கு நல்ல படம் நெக்ஸ்ட் படம் வெயிட் ப்ரோ செமையா இருந்துச்சு நீங்க வந்து தலையை வந்து தலை ஒரு பெரிய ஸ்கிரீன் பார்த்தாச்சு அவ்வளோதான் தலை நல்ல படம் என்ன ஒரே பொங்கல் தலை வின்னர் படம் அருமையாக இருக்குது எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் சூப்பர் இந்த கிளாஸ் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப ஆரோக்கியமான கிளாஸ் தான் நல்லா இருக்கு படம் துணிவு பொங்கல் இந்த பொங்கல் மாசு வேற லெவல் படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ உண்மையிலே துணி பொங்கல் ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ படம் சூப்பராக இருக்கு ஆனால் செம தலை ரொம்ப செம படம் சரியான இது கூட நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு எல்லாருமே தேவைதான்
நம்ம அந்த படத்தையும் பார்ப்போம், இந்த இந்த படத்தையும் பார்ப்போம், ரெண்டுமே வேணும். ஓகே ப்ரோ, மாசா இருக்கு. படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு கேட்டீரா, படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. படம் ஃபுல் ஆக்ஷன் மூவி தானே, நல்லா ஆக்ஷன் படம் நல்லா தரமா இருக்கு, பார்க்கலாம். இந்த இந்த இளைஞர்கள் ஜென்ரேஷன் மாதிரி எடுத்துருக்காங்க, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இன்னொருட்டி அடுத்து பார்க்கணும். ஆனா ரெண்டு படமும் சூப்பரா இருக்குண்ணே, எல்லாரும் பாருங்கண்ணே, படம் நல்லா இருக்குண்ணே, படம் பார்க்கணும்னா வாங்க. ஆறே லெவல் புரிய வேற லெவல், லாஜிக் இல்ல, வேற லெவல். அஜித் குமார் வாங்க, வேற லெவல், வேற லெவல், நல்லா இருக்கு. வந்து ஃபுல் பவர் பேக், அஜித் சாரோட நல்ல எனர்ஜி, அவரோட எனர்ஜி நல்லா பார்க்கலாம் படத்தில். ஒரு நல்ல ஃபுல் ஆக்ஷன் பவர் பேக், நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு படம். மற்றபடி என்ன சொல்கிறது, படம் பார்க்கலாம். அந்த பொங்கலுக்கு ஒரு ப்ரீ ட்ரீட்டாக தான் இருக்கும். இது எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாரும் எல்லாரும் பார்க்கலாம். வாரிசு அது வந்து ஒரு ஃபேமிலி படம் தான், ஒரு ஜென்ரல் ஃபேமிலி படம். ஏற்கனவே பழைய படங்கள்லாம் கலந்து உள்ள படம் தான். இப்போ துணிவு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, ஸோ எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? துணிவு உங்களுக்கு நல்லா ஒரு ஃபாஸ்ட் படம், ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. ஆமாம், நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு எனர்ஜி பேஸில் போகிறது. அது பேரலாக வந்து நீங்கள் வாரிசு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃபேமிலி மூவி, ஒரு 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 ஸ்லோ பேஸ்டு, ஒரு எல்லாருக்கும் ஆடியன்ஸ் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து விஜயோட பழைய பழைய ஸ்டைல்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு கலந்து பார்க்கலாம். ஸ்டோரி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக தான் போவாங்க. விஜய் படம் பூரா ஃபுல்லாக அந்த வந்த படம் வந்து ஃபுல் சென்டிமெண்ட் தான், ஃபுல்லாக வந்து எமோஷன் தான். பட் எவ்வளோ தூரம் சிங்க இருக்குன்னு பார்க்கணும், ஒரு சிங் கயிருக்கா என்னன்னு பார்க்கணும். எமோஷனல் மூவி அது வாரிசு பொறுத்த வரைக்கும். இது வந்து வேறு ஜேர்னல், ஃபுல் ஆக்ஷன் மூவி, ரெண்டுமே வேறு வேறு இதில் இருக்குது, வேறு வேறு ஜேர்னல் எடுத்திருக்காங்க. ஸோ மக்கள்லாம் எது பேசு நினைக்கிறவங்க நல்லா பேஸ் பண்ணியிருந்தாங்க, வாரிசு துணிவாக பார்க்கலாம். ஃபேமிலியாக போய் ஒரு ஒரு பாப்பான் எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்றதா இருந்தால் வாரிசு பார்க்கலாம், அது அது ஒரு ஜேர்னலில் போகும்.